வணக்கம். சேர்ந்தே சிகரம் தொடுவோம் வாரி. ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கும் சக்தி படைத்தவள் பெண் என்கிறாள் ஒரு பேரறிஞர். ஆம், உண்மைதான். மக்கள் தொகை பட்டியலில் பெரும்பான்மை பெண்கள் இருந்தும் கூட அவர்கள் சாதனை பட்டியல் ஏன் உச்சம் தொடவில்லை? பெண் முன்னேற்றத்தை முடக்குவதும் ஒடுக்குவதும் யார் என்ற கேள்வி எழுந்தவுடன் நம் ஆள்காட்டி விரல்கள் சுட்டுவது ஆணாதிக்க சமுதாயத்தை தான். நம் ஒற்றை விரல் சுட்டுவது ஆண் என்றாலும் சகோதரிகளே, மற்ற மூன்று விரல்களை உற்று பாருங்கள். அவை சுட்டுவது நம்மைத்தானே. பெண் எழுச்சிக்கு ஆண்களை விட அதிகபட்சமாக பெண்களே தடையாக இருப்பது மறுக்க முடியாத உண்மை. பெண் சமுதாயத்தை சாடுவதற்காக நான் இங்கு வரவில்லை. மாறாக தடைக்கற்களை கண்டுணர்ந்து தகர்த்தெறிந்தால் நம் மாண்புமிகு மகளிர் வெற்றியின் உச்சத்தை விரைவாய் தொட முடியும் என்று உறுதியளிக்க வந்துள்ளேன். ஒரு சுய பரிசோதனை செய்து பார்ப்போம். நம் வீட்டு பெண்களை தாண்டி மற்ற பெண்களில் யாரையாவது நாம் உண்மையாக பாராட்டியிருக்கிறோமா? எந்த பெண்ணின் வெற்றிக்காவது முதல் படிக்கல்லா இருந்திருக்கிறோமா? இல்லை, அதுதான் உண்மை. பள்ளி பருவம் முதலே சக மாணவி அதிக மதிப்பெண்ணோ பாராட்டுக்குளோ பெற்றுவிட்டால் நம்மால் பொறுக்க முடிவதில்லை. நம் வீட்டிலே நம்மை தாண்டி ஒரு பெண் நற்சான்று பெற்றுவிட்டால் நம்மால் ஒத்துக்கொள்ளவே முடிவதில்லை. தன்னோடு பணிபுரியும் பெண்ணொருத்திக்கு பதவி உயர்வோ பதக்கங்களோ பட்டங்களோ கிடைத்துவிட்டால் அவளுடைய வெற்றியை நாம் உண்மையாக பாராட்டுகிறோமா? இல்லவே இல்லை. மாறாக அவதூறுகளால் அவளுடைய வெற்றியை கொச்சைப்படுத்துகிறோம். கடினமான விமர்சனங்களால் அவள் இதயத்தை குத்தி கிழிக்கிறோம். இந்த அகநிலையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். முகம் தெரியாத 1000 மனிதர்கள் முகநூலில் வாழ்த்தினாலும் முகமுகமாய் தரிசிக்கின்ற சக தோழியோ உடன்பிறப்புகளோ உற்றார் உறவினரோ அக்கம் பக்கத்து பெண்களோ வாழ்த்தும் பொழுது ஒரு பெண் வெற்றியை முழுமையாக உணர்கிறாள். ஆகவே இனியாவது காண்கின்ற பெண்களிலெல்லாம் குற்றம் குறை தேடாமல் அவர்களிடம் இருக்கின்ற சிறு சிறு திறமைகளை வாழ்த்தி போற்றி பழகுவோம். சக தோழியின் வெற்றியை கொண்டாடி பார்ப்போம். தோல்வியால் துவண்டு தாழ்வு மனப்பான்மையால் குறுகி கிடக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் நம் பாராட்டுகளும் கைத்தட்டல்களும் அருமருந்தாக செயல்பட்டு அவளை வலிமையான பெண்களாக மாற்றுகின்றன. அவளும் நான் மாண்புமிகு மகளிர், நான் சாதிக்க பிறந்தவள்தான் என்ற ஒரு தன்னம்பிக்கையை தனக்குள்ளாக தானே விதைத்துக் கொள்வார். விதை முளைக்கும், வேரூன்றிய விருட்சம் விண்ணை முட்டும். ஒரு பெண்ணுக்கு பெண்தான் எதிரி என்ற கூற்றை இன்றே தகர்த்தெறிவோம். சிநேகமாய் கை குலுக்குவோம். சேர்ந்தே சிகரம் தொடுவோம். நன்றி.